ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதனால் எல்லாருமே வந்து தயவு செஞ்சு மாஸ்க் போட்டுட்ருங்க, ஹேண்ட் சானிடைஸ் எப்போதுமே பண்ணிட்டுருங்க. சரி, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட கம்யூனிட்டி டூர் தான் பார்க்க போகிறோம். இங்கே ஏன்னா ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் வந்து வின்டரில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்ப்ரிங்கில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் இந்த கம்யூனிட்டியோட கம்ப்ளீட் லே அவுட். இந்த கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா 27 பில்டிங் இருக்குது. ஸோ 1, 2, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 4. ஸோ 4 கேட் இருக்குது. இந்த பக்கம் ஒரு 5th கேட் இருக்குது, ஆனால் அது யாரும் பெருசாக பயன்படுத்துறதில்ல. எல்லா என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஹைவ் பாக்ஸ், கொரியர் பாக்ஸ் அண்ட் டொனேஷன் பாக்ஸ் இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடி இதே இடத்துல வந்து நாங்கள் ஸ்னோ கவர் பண்ணியிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்னோ வந்திருந்தது. அப்போ இந்த ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இலை, ஒரு பூ எதுவுமே இல்லை, எல்லாம் வெறும் பிரான்ச்சஸ் மட்டும்தான் இருந்தது. இப்போ பாருங்கள், வித்தின் 2 மந்த்ஸ் எவ்வளோ அழகாக மரம்லாம் பூத்து குலுங்குது. அப்படியே நம்ம ஒரு வாக் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் செரி பிளாசம் ரொம்ப அதிகமான கேப்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரீஸ், பாண்ட், ரெஸ்ட் ஏரியா, சில்ட்ரன் பிளே ஏரியா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வசதி வச்சுருக்காங்க. டாலியனில் நாங்கள் பார்த்த கம்யூனிட்டிலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இவ்வளோ பெருசாக வைடாக நிறைய ட்ரீஸ் வச்சுருக்காங்க. மந்த்ஸ்க்கு முன்னாடிலாம் இந்த இடம் வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்தது, ரொம்ப அழகாக தெரியுது. வின்டரில் காமிக்கும்போது அந்த பாண்ட் வந்து ட்ரையாக இருந்தது, வெறும் ஒயிட்டாக ஐஸ் அண்ட் ஸ்னோ அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே ஒரு கூடாரம் மாதிரி போட்டு உள்ளே பெஞ்செல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. வயசானவங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உட்காந்துட்டு ஜாலியாக கார்ட்ஸ் ஆடுவாங்க. சில பேர் டீ எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு இங்கே டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே ஒன்று இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த கம்யூனிட்டியில். வாவ், சூப்பராக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 1 மந்த்தாக தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கலர் ஃபிஷ் எல்லாம் விட்டுருக்காங்க. இந்த லேக்கோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வில்லோ ட்ரீஸ். நம்ம விண்டர்ல பார்த்த ஸ்னோ பாண்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். பாருங்க, இதுதான் வந்து நம்ம பார்த்த பாண்டு. இப்போ ஸ்ப்ரிங்கில் எப்படி இருக்குன்னு ஒரு பாத்வே அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் வர்றதுக்கு. இங்கே வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கூட உட்காந்துட்டு இருக்கலாம், நல்லா இருக்கும். வாங்க அப்படியே இந்த பாண்டை வந்து ஒரு ரவுண்ட் அடிப்போம். கம்யூனிட்டியில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு சிட்டியிலேருந்து ரொம்ப தூரத்தில் வில்லேஜ் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு இடம் அது. ஆனால் இங்கேருந்து ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் தான், நடந்தே போயிடலாம் ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் நிறைய மால்ஸ், மூவி ஹால்ஸ்லாம் கூட ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது.
வந்து நம்ம பாண்டோட ஏரியா. சம்மர்ல வந்து நல்லா இருக்கும் இங்க வந்து உட்கார்றதுக்கு. இங்க வந்து கொஞ்சம் சேர் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் ரொம்ப இது பார்த்தீங்கன்னா இது வந்து மேப்பிள் லீஃபு. ஆக்சுவலி ஆட்டம்ல வந்து மஞ்சளாக மாறும், ஃபஸ்ட்டு ரெட்டாக மாறும் இல்லையா? ஆரஞ்சு. இது வந்து ஆட்டம்ல வந்து ஃபஸ்ட்டு ஆரஞ்சாக மாறும், அப்புறம் ரெட்டாக மாறும், அப்புறம் எல்லோவாக மாறும், அப்புறம் தான் கொட்டும். இந்த கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா நாலு கேட் இருக்கு. இது வந்து கேட் நம்பர் 3. நம்ம வீட்டுக்கு வந்து இந்த கேட்டு கிட்ட இருக்கும், கேட் நம்பர் 4 கிட்டயா இருக்கும். இந்த மாதிரி கார்டு இருந்தாதான் வந்து நம்ம உள்ள போக முடியும், இல்லைன்னா வந்து உள்ள போக முடியாது. ஸோ வாங்க அந்த கார்டில் பண்ணலாம். கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து காஃபி சாய் டீ போ டீ குடிக்கலாம் அப்படின்னு, க்ரீன் டீ, சைனீஸ் க்ரீன் டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காரு. இது வந்து ரொம்ப செக்யூர்டான கம்யூனிட்டி, இங்கே யாரும் ஈஸியாக உள்ளே வர முடியாது. அப்படி யாராவது வராங்க அப்படின்னா அங்கே என்ட்ரன்ஸில் வந்து எல்லாத்தையும் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் உள்ளே வர முடியும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வரும்போது அங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து அவங்க யார் என்ன எங்கேருந்து வராங்க அவங்களோட ஐடி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு தான் அவங்க வந்து உள்ளாரையே அலோவ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஹை பாக்ஸ். ஹை பாக்ஸ்னால் கொரியர் பாக்ஸ். நம்ம வந்து ஆன்லைனில் எது ஆர்டர் பண்ணாலும் இந்த பாக்ஸில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிசிடிவி, இங்கே ஒரு சிசிடிவி இருக்குது, ரெண்டு சிசிடிவி இருக்குது. அப்புறம் இதில் வந்து ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ எங்கே இருக்குது, எந்த பாக்ஸில் இருக்குன்றதை நம்ம ட்ராக் பண்ண முடியும். இதில் வந்து ட்ராப் பண்ணோடனே நம்மளோட ஃபோனுக்கு வந்து ஒரு கோடு வரும். அந்த கோடை யூஸ் பண்ணி நம்ம வந்து அன்லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு கியூஆர் கோட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணா எந்த பாக்ஸ்ல இருக்குன்னு வரும், அதை நம்ம வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். நம்ம வந்து வீட்டில் இல்லாத போதும் கொரியர் வந்ததுன்னா இதை ட்ராப் பண்ணிட்டு போயிட்டா நம்ம வந்து கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல டெக்னாலஜி. ஆக்சுவலி இங்கே வந்து நம்ம பிக்கப் மட்டும் இல்லை, நம்ம ட்ராப்பும் பண்ண முடியும். நம்ம ஏதாச்சும் கொரியர் அனுப்பணும்னா நம்ம இந்த இடத்துல வந்து செல்ஃப் ட்ராப் பண்ணிட முடியும். இங்கேயே வந்து பேவும் பண்ணிடலாம். நமக்கு ரீசார்ஜின்ற ஆப்ஷனில் வந்து நம்ம கார்டு பாயிண்ட் ஆயிருக்கும், அதில் இருந்து நம்ம பே பண்ணிட முடியும். இந்த பாக்ஸ் வந்து 1, 2 வந்து எல்லா கேட்லேயும் வச்சுருக்காங்க. இந்த கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு இல்லை, எல்லா ஆஃபீஸஸ் கிட்டேயும் அதர் கம்யூனிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி பாக்ஸஸ் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த ரெண்டு பாக்ஸும் என்னன்னா நம்ம வந்து நம்ம கிட்ட நல்லா இருக்கிற க்ளோத்ஸு, ஷூஸு, இல்லை பேக்கு ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம வந்து இதில் ட்ராப் பண்ணிட்டா இதை வந்து ஆர்ஃபனேஜ் ஹோம் அந்த மாதிரி வந்து ஹோம்ஸ்க்கு வந்து அவங்க டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து இதை ஜஸ்ட் இப்படி ஃபோன் பண்ணி இதுக்குள்ளே ட்ராப் பண்ணிடணும். ட்ராப் பண்ணிட்டா அவங்க வந்து எங்கே அதை சீக்கிரமோ அங்கே சேர்த்துருவாங்க. ஸோ நல்லா இருக்கிறது மட்டும்தான் ட்ராப் பண்ணுவோம். இது வந்து இதுவுமே வந்து எல்லா கேட்லேயுமே வந்து 1, 2 வச்சுருக்காங்க. இது வந்து இவேஸ்ட் பாக்ஸ். ஸோ நம்மளோட இவேஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா பேட்டரி அந்த மாதிரி பல்பு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம இங்கே வச்சுட்டா அவங்க வந்து அதை சேஃபாக டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க.
சிட்டிங் ஏரியா இருக்கு. இந்த மாதிரி இந்த கம்யூனிட்டியில நிறைய இடத்துல இருக்கு. கொஞ்சம் வயசான தாத்தா பாட்டி எல்லாம் வந்து இங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சில இடத்துல ஒரு டேபிள்லாம் இருக்கும், அங்க வந்து செஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. சைனீஸோடைய மாஜியான ஒரு கேம் இருக்கு, அதை விளையாடிட்டு இருப்பாங்க. இங்க பசங்க எல்லாம் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் இதை வந்து இந்த மாதிரி வயசானவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. இதில் வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஏர்லி மார்னிங் ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இங்க எக்ஸசைஸ் கேம்ஸ் அந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருப்பாங்க. இது இந்த மாதிரி தான் எக்ஸசைஸ் பண்ணும். இது ஸ்டோன் இருக்கு, இதுவும் வந்து பேக் லோவர் பேக் இந்த எக்ஸசைஸ். இது என்ன பண்றாங்க, இது பாத்தீங்கன்னா நம்மளால நிஜமாலுமே ஓட முடியல, இல்ல தை எக்ஸசைஸ் இல்லனா வாக்கிங் எக்ஸசைஸ் வாக்கிங் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணனும் அப்படினா வந்து இப்ப இதுல பண்ணியே ஆகணும்னு சொல்லி அடம் பண்ணிட்டு இருக்கா. இது பாத்தீங்கன்னா இன்னொரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ், கால்லாம் ஸ்ட்ரெச் பண்றதுக்காக. தாத்தா பாட்டிக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிளே ஏரியா வந்து நிறைய இடத்துல இருக்கு, ஒரு 5 இருக்கும் இந்த கம்யூனிட்டிக்குள்ள. இது வந்து குட்டியா இருக்கு, ஒரு சில இடத்துல வந்து ஒரு பெரிய பிளே ஏரியாவா இருக்கும். ஸோ ஈவினிங் ஆச்சுன்னா நம்ம கூட்டிட்டு வந்து விளையாட வைக்க முடியும். இது பாத்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் சிஸ்டம், இதுக்குள்ள வந்து ஒரு மியூசிக் சிஸ்டம் இருக்கு. மழை வந்தாலும் ஒன்றும் ஆகுறதில்ல. எவ்ரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஓடிட்டு இருக்கும், மைல்டாக இருக்கும். இது இங்கேன்னு இல்லை, கம்யூனிட்டி ஃபுல்லாக அங்கங்கே இருக்கும். நீங்கள் எங்கே வரும்போதும் அந்த சாங் வந்து உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும். ஒரு சாஃப்டான மைல்டான மெலோடி சாங் மாதிரி ஓடிட்டு இருக்கும்.